இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் ஷேக் கபாப். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மூணு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், மீடியம் சைஸான வெங்காயம் தான். பச்சை மிளகாய் மூணு எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து மிக்சியில் நாலு முறை பல்ஸ் பண்ணனா கோஸாக கிரைண்ட் ஆகும். ஸோ அந்த மிக்ஸை வந்து நான் ஒரு காட்டன் கிளாத்தில் வந்து போட்டுட்டு எக்ஸஸான வாட்டரை வந்து ரிமூவ் பண்ணுறேன். ஸோ இந்த வாட்டர் ரிமூவ் பண்ணுறனால நம்ம கெபாப் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வரும், இல்லாட்டி ரொம்ப வாட்டரியாக இருக்கும். ஸோ நம்மளால் ஷேப் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக இந்த ப்ராசஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ஒரு பவுலில் பிளேஸ் பண்ணிவிட்டு சிமிலர்லி போன்லெஸ் ஹாஃப் கேஜி சிக்கன் எடுத்துறேன், அதையும் நான் மின்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது ரெண்டையும் ஒரு பவுலில் போட்டுட்டு இப்போ நம்ம வந்து மசாலாஸ் ஆட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன், மிளகாய் தூள் 1 டேபிள்ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன், பிரெட் க்ரம்ஸ் 1 டேபிள்ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன், இது ஆல்டர்னேட் தான். கசூரி மீத்தியும் 1 டேபிள்ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன், இது இல்லாட்டி நீங்கள் வந்து கொத்தமல்லியும் புதினாவும் ஒரு கை அளவு யூஸ் பண்ணுங்கள். கரம் மசாலா 1 டேபிள்ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன், பெப்பர் பவுடர் 1/2 டேபிள்ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன், ஜீரா பவுடரும் 1/2 டேபிள்ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டேபிள்ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன், மல்லித்தூள் 2 டேபிள்ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். மல்லித்தூள் தான் நம்ம இந்த மசாலாவில் அதிகமாக யூஸ் பண்ணுற பவுடர். ஸோ நெக்ஸ்ட் வந்து கார்ன்ஃப்ளார் 1 டேபிள்ஸ்பூன், கடலை மாவும் 1 டேபிள்ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன், கெட்டியான தயிர் 1 டேபிள்ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மிக்சரை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபைனலாக கீ 1 டேபிள்ஸ்பூன் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது இன்னும் ஃப்ளேவர் வந்து என்ஹான்ஸ் பண்ணும். மினிமம் வந்து இந்த மிக்சரை வந்து 1 hour மேரினேட் பண்ணுங்கள், மேக்ஸிமம் வந்து ஓவர் நைட் நீங்கள் மேரினேட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து டிக்கா ஸ்டிக்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ டிக்கா ஸ்டிக்ஸை வந்து கோல்டு வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு நீங்கள் ஷேப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து ஷேப் ஆகும், நிற்கும் அந்த ஸ்டிக்கில். ஸோ அதனால் நம்ம உங்களுக்கு தேவையான ஷேப்ஸ் வந்து இந்த டிக்கா ஸ்டிக்ஸில் பண்ணிக்கோங்க. பட்டர் இல்லாட்டி நார்மல் ஆயில் யூஸ் பண்ணி ரெண்டு சைடும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. 5 minutes தான் ஆகும் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு, which is so easy. Thank you for watching my video.